டேய் தம்பி, எத்தனை அடி வாங்கினாலும் நீ நிந்தா தாண்டா அண்ணனுக்கு பெருமை, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கடா. ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கோல் நெக் தமிழ். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மஜா வித் பாய்ஸ் அப்படின்ற கான்செப்டுக்கு எபிசோட் ஒன்னுக்கு உங்களை அனுப்பி அன்போடு வர வைக்கிறேன். ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுவோம். இந்த எபிசோடுக்கு நான் மட்டும் தான் இருக்க போகிறேன். மேபி ஆ ஃபியூச்சர் எபிசோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மம்புட்டியா மகேஷும் மன்மோகன் சிங் நிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பெயின், வலி மட்டும்தான். ஸோ நிறைய முரட்டத்தனமான சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் காத்துட்டு இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சிருக்க பாருங்க. பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? 1, 2, 3, 4 சரி ஓகே, மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிப்போமா? ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. அம்பிக்கு 85% கன்ஃபார்ம் ஃபுட்பால பெரிய ஃபியூச்சர் இருக்கு, பேஸ்டா வருவாள். ரைட்டு, ரெண்டாவது சம்பவத்துக்கு போலாமா? எனக்கு இதுல ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு. நம்பர் ஒன், அவன் ஏன் சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல போயிட்டு? நம்பர் 2, அப்படி உங்களுக்கு சைஸ் தான் முக்கியன்ற பட்சத்தில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சைஸ் உள்ளவர் நம்ம விஷால் அண்ணன். இந்த தியரி படி பார்த்தா அவருக்கு எனக்கு கல்யாணமே ஆகல. ரைட்டு, அடுத்த பேசிட்ட கூப்பிடுவோமா? மனதை பதற வைத்த காட்சி டோலர்களே, உஷாராக இருங்கள். நான் தான் வீடியோ ஆரம்பத்திலே சொல்றேனே, தம்பியை பத்திரமா பாத்துக்கோங்களான்னு கேட்டீங்களாடா. பேர பசங்களா, என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி எல்லாருக்கும் இங்க வைத்திய இருக்கடா, வாங்கடா. சரி, நம்ம கடைசி கண்டிஸ்டண்ட கூப்பிடுவோமா? என்ன மச்சான், இங்க தனியா நிக்கிறீங்க? உன் ஆள் அங்க நிக்கிறீங்களா? அவளுக்கா நான் இங்க நிக்கிறேன், எனக்கா அவங்க நிக்கலடா. என்ன மச்சான் சொல்ற? புள்ளே பெண்ணே நான் என்றால் காதலின் வழிதான் வழிகளை பெரியதே அனைகர் படத்துல சொல்றாங்க, ஞாபகம் இருக்குல்ல? நம்ம காதலத்தை பூட்டை என்னத்த கைப்பிடிச்சு போறப்ப மனசு வருத்தமா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க டோலர்களே, நம்மளுக்குன்னு பிறந்தவ வேற எங்கேயாச்சும் ஒருத்தி இருப்பா, அவன் நம்மளை தேடி வர வரைக்கும் மனச கல்லாக்கி வச்சுக்கோங்க. காத்திருப்போம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி.